அன்பிற்குரிய நேயர் பெருமக்களை ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க ஆண்டவரது பெயரால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. அந்நாட்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூ உலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படி அல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்கு உரியவன். நான் அவனோடு பேசுவது மறைப்பொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கின்றான். பின்னர், ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழு நோய் பிடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழு நோயாளியாய் இருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். 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 உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 14வது பிரிவு, வாக்குகள் 22 36 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அந்த இடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலக்களிக்கப்பட்டது. இரவின் 4வது காவல் வேளையிலே இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறை மகன் என்றனர். அவர்கள் மறுக்கரைக்கு சென்று கனேசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்து உணர்ந்த அந்த இடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலம் பெற்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும். நாம் அறிந்திருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான உண்மை, ஆண்டவருடைய அருட்கரம் பட்ட இடங்களில் ஆண்டவர் மிக அருமையான ஆசீர்வாதங்களை பொழிந்தார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். ஆடையை தொட்டாகிலும் குணம் பெறுவேன் என்று நம்பினவள் தொட்டாள், நலம் பெற்றாள். இதை நாம் நற்செய்தியிலே வாசிக்க பார்க்கின்றோம். அதுபோல அவருடைய கரம் பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு எத்தனையோ பேரை அவருடைய பாதைகளிலே, அவர் நடந்து சென்ற பாதைகளிலே கொண்டு வந்து அவரை தொட கேட்டார்கள். தொட்டவர்கள் யாவரும் நலம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். இத்தகைய ஆற்றல் நிறைந்த ஆண்டவரையே நாம் நம்முடைய மீட்பர் என்று சொல்லி வணங்கி ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். தொட்டவர் மட்டும் நலம் பெற்றார்கள் என்பது அல்ல, மாறாக இயற்கை கூட அவருக்கு பணிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் கடல் மீது நடந்து வந்தார். அவர் பேதுருவை நடந்து வரவும் பணித்தார். பேதுரு மூழ்குகின்ற ஒரு நிலையிலே கதறிய போது, ஐயோ என்னை காப்பாற்றும் என்று கேட்டபோது ஆண்டவர், நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்று கேட்கின்றார். இயற்கை கூட அவரது குரலுக்கு கட்டுப்பட்டது. நோய் நோக்காடுகள் அனைத்தும் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டதே. பேய்கள் கூட அலறிக்கொண்டு ஓடியது. மெசியாவே, எங்களை துன்புறுத்த வேண்டாம், நீர் யார் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அலறி ஓடியதை பார்க்கின்றோம். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். வாழ்விலே எத்தகைய புயல் ஏற்பட்டாலும், எத்தகைய வெறுமை ஏற்பட்டாலும்,
எத்தகைய சூனியமான தன்மை ஏற்பட்டாலும், அல்லது நோய் நோக்காடுகள் ஏற்பட்டாலும், அல்லது தீய ஆவியினுடைய தாக்குதல்கள் ஏற்பட்டாலும், துணிவோடு நாம் இருப்போமேயானால், அஞ்சாது நாம் இருப்போமேயானால், என் ஆண்டவர் என்னோடு இருக்க நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று சொல்லி நாம் வாழ்வோமேயானால், வாழ்விலே நாம் நலம் பெறுவோம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற நம்பிக்கையான செய்தியாய் அமைந்திருக்கின்றது. இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நாளை இனிய நாளாக்குவோம். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.